தலைவர் கலைஞர் அவர்கள் 1970 ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக இருந்தபோது தமிழகத்தில் குடிசையே இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று தொடங்கப்பட்ட வாரியம் தான் இந்த குடிசை மாற்று வாரியம். அந்த வாரியத்தில் வாரியத்தினுடைய அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த துறையின் அமைச்சராக என்னை நியமித்ததற்காக முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு நல்லது செய்கிற ஒரு அற்புதமான துறை. ஆக இந்த துறையை பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டித்தருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக முதல்வர் அறிவுரையின் பேரில் இன்றைக்கு இந்த துறையினுடைய ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த குடியிருப்புகளிலும் இப்போது மிக மிக முக்கியமான பணியான கொரோனா நோய் தடுப்பு பணி, இந்த நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாத்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் எல்லா குடியிருப்புகளிலும் அங்கே வசிக்கிற அந்த மக்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்ற அறிவுரையை அதிகாரிகள் வழங்கியிருக்கிறோம். ஆக நாளை முதலே குடியிருப்பு பகுதிகளில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தகுந்த பிரச்சாரங்கள் செய்து அனைத்து குடியிருப்பு மக்களுக்கும் அந்த தடுப்பூசி போடப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மருந்தறிகிறது, அந்த பகுதியை சுத்தம் செய்வது போன்ற பணிகளிலும் ஈடுபட இருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வாரியத்தின் மூலமாக நிறைய பேருக்கு பட்டா கிடைக்காம இருக்குது, குடியிருப்பாங்க ஆனால் பட்டா கிடைக்காது. அதில் சில சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் தீர்த்து உரியவர்களுக்கு நிச்சயமாக நம்முடைய தமிழக முதல்வருடைய அறிவுறுத்தலோடு அனைவருக்கும் பட்டா கிடைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்வோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சென்னை பகுதிகளில் முக்கியமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்கள்லாம் இன்றைக்கி பாழடைந்து போயிருக்கிறது, விழுகிற நிலைமையில் வசிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. அப்பேற்பட்ட குடியிருப்புகள்லாம் தேர்வு செய்து அந்த கட்டடங்களை இடித்துவிட்டு அந்த அங்கே வசித்த மக்களுக்கு மீண்டும் புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் இந்த அரசு செய்யும். அதோடு மட்டுமில்லாமல் 5 ஆண்டு 7 ஆண்டுகளுக்கு மேலே கட்டப்பட்ட கட்டடங்கள் சிதலம் அடைந்திருக்கிறது, உடஞ்சி போயிருக்கோம், கீழே விழுந்து போயிருக்கோம், அது மாதிரி இருக்கிற இடங்களை கண்டறிந்து அதை புதுப்பிக்கிற பணியும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளில் இருக்கிற குடிசைகளில் வாழ்கிற மக்களுக்கு அதுக்கு தகுந்த உதவி செய்து அவர்களுக்கும் வீடு கட்டுறதுக்கான திட்டங்களின் மூலமாக வீடு கட்டுவதற்கு ஏற்பாடு செய்வோம். ஆக இந்த துறையை பொறுத்தவரையில் ஏழ்மை நிலையில் இருக்கிற குடிசையில் இருக்கிற மக்களுக்கு நிச்சயமாக வீடுகள் கட்டித்தந்து கலைஞர் என்ன நினைத்தாரோ அந்த நிலையை தமிழகத்தில், அதாவது குடிசைகளே இல்லாத மாநிலமாக நிச்சயமாக உருவாக்குவோம் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வீடு கட்டுறதுல வந்து 2,10,000 2,10,000 கொடுக்குறாங்க. அது 60,000 ரூபாய் வந்து 2,10,000 வந்து 60,000 ரூபாய் மாநில அரசு, 1,50,000 ரூபாய் மத்திய அரசு தனி வீடுகளுக்கு, தனி வீடுகளுக்கு பெரிய குடியிருப்புக்கு இன்னும் அதிகமாக கொடுக்குறோம் சார். ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து 7 லட்சம் வரைக்கும் கொடுக்குறோம். இந்த 4 ரூபா சதுர அடி கட்டணும்ல, அது 7 லட்சம் ரூபாயிலையும் கொடுக்குறோம். நான் இது வந்து தனி நபர் வீடு, இது நான் சொல்கிறது ஏற்கனவே. இப்போ நான் சொல்ல அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து 400 சதுர அடிக்கு மேலே கட்டணும்ல, அதுக்கெலாம் வந்து 7 லட்சம் ரூபா அதில் கொடுக்குறோம். பட்டா கிடைக்காம நிறைய பேர் இருக்குது, அதெல்லாம் ஆய்வு செய்து உரியவர்களுக்கு பட்டா வழங்க நிச்சயமாக நாங்கள் ஏற்பாடு செய்வோம். தேவைப்பட்டால் குழு அமைக்கப்படும், இல்லைன்னா அதுக்கு தகுந்த நம்முடைய அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்து நிச்சயமாக உடனுக்குடன் அவர்களுக்கு பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
அது வந்து அது மாவட்ட ஆட்சித் தலைவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்தந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி அதை சரி செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம். அது தலைவர் நிச்சயமாக செய்வார். அது ஒன்று வந்து உள்ளாட்சித்துறையில் இருக்குது. நிச்சயமாக எங்களுடைய நோக்கம் நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்த திட்டத்தை நிச்சயமாக அதை அதிகப்படுத்துவோம். பெரும்பாக 40 கிலோமீட்டர் இல்லையா, 25-22 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தப்பு, அதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியாது? போகிறதுக்கு அது 18 கிலோமீட்டர் தான் பெரும்பாக. அது மாவட்டம் தானே, நாங்கள் தானே சூப்பர் தகவல் இருப்போம், நான் தானே எடுத்து வந்தது. 22 கிலோமீட்டர் தான் சென்னை நகரத்தில் எங்கே இருக்குது இடம், அதனால தான் நாங்கள் எடுத்து சென்னையோட வரப்போகுது. இப்போ அது இப்போ கண்ணகி நகர்லாம் வந்துச்சுல்ல, அதுக்கு முன்னே செங்கல்பட்டு நீங்க சொல்ற மாதிரி 40 கிலோமீட்டர்லாம் கிடையாது. அதில் ஒரு சட்டம் இருக்குதுங்க, ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே போய் வரக்கூடிய அளவில் தரலாம் வீடுன்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அது இதுலயே. அது மாதிரி தான் பார்த்து நாங்கள் கொடுத்துருவோம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.